பெண் ஒருவர் எனக்கு கனவில் பூ கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த இதை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது பெண் ஒருவர் வந்து யார் கனவு காண்றீங்களோ அவங்களுக்கு பூ கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் மனசில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காரியம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதும், இல்லை நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். நாம் காணக்கூடிய கனவு அதோட நேரம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு இந்த இவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். அதாவது மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். ஒருவேளை கெட்ட கனவாக இருந்துச்சுன்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ள பழிச்சிருங்க. அதே நைட் வந்து 10 மணியிலிருந்து 1 மணி சுமார் அளவுக்கு காணக்கூடிய கனவு 1 மாதத்திலேயே பழிச்சிடும். அதுவே 1 மணியிலிருந்து விடிய காலைன்னு சொல்றாங்கல்ல 3 மணி அந்த டைம் வரைக்கும் காணக்கூடிய கனவுனா 10 நாட்கள்லயே பழிச்சிடும். அதே 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கனவு வந்துச்சு அப்படின்னா அது உடனே வந்து பழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க நைட்டு கனவு கண்டா காலையிலே கூட அது பழிச்சிடும். இந்த மாதிரி இந்த டைம்குள்ள கனவு கண்டா இந்த நாட்களுக்குள்ள நீங்க வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஷேடான மூமெண்ட்டாக இருந்தால் நீ கவனமாக இருந்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா